ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வச்சு அவங்களுடைய பூர்வீகம், அதாவது தாய் தந்தை, தாயோட தாயார், தகப்பனோடைய அதாவது அப்பாவுடைய அப்பா, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, இந்த மாதிரியான அவங்க பரம்பரையில் வந்து எந்த மாதிரியான நேர்மையோடு இருந்திருக்காங்க, எந்த மாதிரியான வாழ்வாதாரத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க, அவங்க சேர்த்து வச்ச புண்ணியம் அப்படிங்கிறத விட அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள் நேர்மையான வகையில் சம்பாதித்ததா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் அந்த சொத்துக்களை வந்து இந்த ஜாதகர் அனுபவிக்க முடியுமா, அல்லது பூர்வீகத்தில் இருக்கலாம், இடம் மாற்றம் செஞ்சுக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். பூர்வ புண்ணிய சொத்துக்களுக்கு மேலே இவங்க அதிகபட்சமான சொத்துக்களை சேர்க்க முடியுமா அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்திர பாக்கியம், அதாவது நல்ல புத்திரர் அப்படிங்கிறத விட உங்களுக்கு நன்மையான வகையில் இருப்பாரா, கடைசி காலத்தில் உங்களை காப்பாற்றுறார் அப்படிங்கிறத விட கடைசி காலத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பொருத்தமான புதல்வர் அமைவாரா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அஞ்சாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதனால் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை வச்சு உங்களுடைய பூர்வீகத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு பிறந்த மகன் அதாவது புதல்வரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெஞ்சுக்கு